மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சி அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து உங்கள் கடிதங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, உங்கள் ஆத்ம வளர்ச்சிக்கு பிரோஜனப்படுத்தி கொள்ள தபால் வழியில் திருமறை பாடங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய முகவரியை அனுப்பி நீங்கள் பாடங்களை கேட்டு வாங்கி படித்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறோம். இந்த பாடங்களை படித்து முடிக்கிறவர்களுக்கு முழு வேதாகமும் இலவசமாக பரிசாக கொடுக்கப்படுகிறது. இந்த சிறந்த வாய்ப்பை தவறிட வேண்டாம். நல்லது பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக பாடங்களை படித்து கொண்டே இருக்கிறோம். பரிணாமமா படைப்பா என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட நோவா காலத்தில் ஏற்பட்ட மாபெரும் வெள்ளத்தினாலே இதே போன்ற ஒரு பிரளயம் வெள்ளம் அதற்கு முன்னாடியும் கிடையாது, அதற்கு பின்பும் இன்னவரைக்கும் இன்னென்ன செயலை ஏற்படலாம். அப்படி ஒரு வெள்ளம் முழு பூமியும் நீரால் மூடப்பட்ட ஒரு பயங்கரம். இந்த உலகத்தினுடைய மலை சிகரங்கள் உச்சி எல்லாம் அதற்கு மேலே ஏறக்குறைய 15 முழத்திற்கு என்ன இருந்தது, தண்ணீர் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய வெள்ளம். இப்படிப்பட்ட மாபெரும் வெள்ளம் வந்ததினாலே ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சர்ஸ் இயக்குநருமான போதகர் பெரிய மாணவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். படைப்பா பரிணாமமா? பெரிய மாணவர்களே, பைபிளின் தொடக்க நூலாகிய ஆதியாகமம் நூலிலிருந்து நாம் தொடர் பாடத்தை படித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்று 24வது பாடமாக பெரும் வெள்ளத்தினுடைய விளைவுகள். கடந்த பாடத்திலே பெரும் வெள்ளம் எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தோம். அதற்கு முந்திய பாடத்திலே உலகத்திலே முதல் முதலாக கப்பலை கட்டின மனிதன் யார், எங்கே கட்டப்பட்டது, யார் அதை கட்டினார், அதனுடைய பயன் என்ன என்று நாம் பார்த்தோம். இந்த பெருவெள்ளத்தினுடைய விளைவுகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. மனிதனுடைய பாவம் பெருத்து போனபடியினாலே கடவுள் மனிதனை இந்த உலகத்தை அழிக்கும்படியாக தீர்மானம் செய்தார். பெரும் வெள்ளத்தை வரவைத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்தார். கடவுளுடைய பார்வையில நீதிமானாக இருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் அவர் கட்டும்படியாக சொல்லி கட்டின அந்த பெரிய பேழையாகிய அந்த கப்பலுக்குள்ளே இருந்த மிருக ஜீவன்களை பறவைகளை தவிர மீதி எல்லாம் அழிந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்று எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கிரேட் ஃபிளட், அந்த பெருவெள்ளத்தினுடைய விளைவை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஏன் இந்த பெருவெள்ளத்தின் விளைவை பற்றி படிக்க வேண்டும் என்றால், கடவுள் நியாயம் தீர்க்கிறவர். அவருடைய நியாய தீர்ப்பை மூன்று நிலையில் பார்க்கலாம். தற்காலிக நியாய தீர்ப்பு, அவ்வப்பொழுது நடக்கிற நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு என்ற நிலையிலே நாம் அதை பார்க்கலாம். ஆம், அவ்வப்பொழுது வருகிற பேரழிவுகள், இழப்புகள், நஷ்டங்கள், தண்டனைகள் அல்லது பிரச்சனைகள் இவைகளின் மூலமாக முழு உலகத்தின் கடவுள் அழிக்காமல் இருப்பதனுடைய நோக்கம் அல்லது பிரச்சனையோ தண்டனையோ அனுபவித்த மனிதன் அவன் அழிந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் ஒரு பெரிய நிலையான முடிவான இறுதி நியாய தீர்ப்பு வர இருக்கிறது, அதற்குள்ளாக மனிதனே உன்னை சரிப்படுத்திக் கொள் என்று சொல்வதற்காக மனம் திரும்பி கடவுளை நோக்கி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிற கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த பேழையை, இந்த பெரிய கப்பலை ஆன்மீக சிந்தையோட பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய கருத்தோட பார்க்கும் பொழுது, இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையை போன்றதாக அதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. அந்த பெரிய வெள்ளம் என்பது கடவுளுடைய இறுதி தீர்ப்பு இந்த உலகத்திற்கு இருக்கிறது. இதை நாம் நிச்சயமாக நின்று நிதானித்து
அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதியாகமம் 8:1-2 தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மலையும் நின்று போயிற்று. பயங்கரமான வெள்ளம் பூமியில இருக்கிற எல்லா ஊற்றுக்கண்ணும் வந்தது. தண்ணீர் வெளியே வந்தது. மேலே இருந்து அங்கே மேகத்தில இருந்து மழை விடாமல் பெய்தது. 40 நாள் பெய்தது என்று நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம். இப்பொழுது இந்த பெரிய அழிவு, அந்த வெள்ளம், அதனுடைய முடிவு, அதற்கு பிற்பாடு நடந்தது என்ன என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம், மனிதனை கடவுள் நினைவு கூர்ந்தார். ஆனபடியினாலே வெள்ளம் தணிய தொடங்கியது. பூமியில் உள்ள எல்லா ஊற்றுகளினுடைய கதவுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்வதும் நின்று போனது. என்ன ஒரு தெளிவாக சொல்லுகிறது. 3 மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து 150 நாள் முடிவிலே வெள்ளம் வடிந்தது. 40 நாள் விடாமல் பெய்த மழை, அது வற்றி போவதற்கு 150 நாள் ஆனது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 4 7:17 பேழை அராரத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பிரியமானவர்களே, பைபிள் ஒரு கற்பனை புத்தகம் அல்ல, ஒரு மனித சொந்த ஞானத்தினாலே கதையாக எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல. அதில் சொல்லப்பட்டவைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை இங்கே காதுகளை திறந்து, மனதை திறந்து, இதயத்தை திறந்து கவனிக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். 7 கவனித்தீர்களா அந்த வார்த்தையை? 17 அப்ப அரராத் என்ற மலை தொடர் மேல், தனி மலை இல்ல, ஒரு நீண்ட மலை, நம்ம ஊர்ல மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, அதை போல நீண்ட மலை அரராத் என்ற மலை தொடரின் மீது அந்த கப்பலாகிய பேழை தங்கியது. பைபிளை நம்பும்படியாக படிப்பவர்களுக்கும், பைபிளை குறை சொல்லி ஒதுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தொடர்ந்து கவனிப்போம். 5:6 என்ன சொல்லுகிறது என்று கவனிக்கலாம். 10 மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10 மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. 4 வெள்ளம் குறையுது. 10 முதல் நாளில் மலை உச்சி தெரிந்தது. அந்த மலை உச்சி தெரிஞ்ச பிற்பாடு நோவா வைத்திருந்த அந்த ஜன்னலை திறந்து பார்க்கிறார். 40 அவர் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அடுத்து என்ன நடக்கிறது என்று கவனிக்கலாம். பைபிள் கதையா, கற்பனையா, அல்லது ஆதாரம் உள்ளதா என்பதை நாம் கவனமாக கவனிப்போம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். மழை பெய்தது நின்று விட்டது. மழை பெய்தது நின்ற பிற்பாடு தண்ணீர் வடிய துவங்கியது. வடிய துவங்கினவனே உயரமாக தெரிந்த மலையின் மேலே இந்த பேழை கப்பல் தரை தட்டி நின்றது. சரி, இப்பொழுது ஜன்னலை திறந்து பார்க்கிறார். ஒரு காகத்தை வெளியே அனுப்புகிறார். அது போறது வர்றதுமா இருந்து கொண்டே இருந்தது. அடுத்து என்ன செய்கிறார்? வெள்ளம் வடிந்து விட்டதா, நாம கீழே இறங்கி போலாமா அப்படின்னு உறுதி செய்து கொள்வதற்கு ஒரு புறாவை அவர் அனுப்புகிறார். 9 இப்படி சொல்லுகிறது. பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பார இடங்காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். வெள்ளம் வந்துச்சு, உலகம் அழிஞ்சிச்சு, 40 இரவும் பகலும் நடந்தது, எல்லாமே அழிந்து போனது, எல்லாம் கவனிக்கிறோம். நான் பைபிளை நம்புகிற மக்களிடத்தில் பேசுகிறேன். பைபிளை விசுவாசிக்கிற ஜனமே, விவிலியத்தை நம்புகிற நம் மக்களே, ஒரு முக்கியமான காரியம், அமர்ந்து குடும்பத்தில் பிள்ளைகளோட ஆதாரமாக பைபிள் சொல்லுவதை பேசுங்கள். எத்தனையோ முறை பைபிள்ல நோவா கதை சொல்லவா, ஆபிரகாம் கதை சொல்லவா, தாவீது கதை சொல்லவா, மோசே கதை சொல்லவா,
அல்லது செங்கடல் பிறந்த கதையை சொல்லவான்னு சொல்லி சொல்லி நம்ம பிள்ளைகளுடைய இதயத்துல பைபிள கதை கதைன்னு நாமளே சொல்லி வளர்த்துட்டோம். ஒரு பெரிய தவறை செய்து விட்டோம். பைபிளில் நடந்தவைகள் ஆதாரமுள்ள அவைகள் நிகழ்ச்சிகளாக நிகழ்வுகளாக வரலாறாக இருக்கிறது. ஆனபடியினாலே பிள்ளைகளிடத்தில் பேசுவோம், குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி சொல்லுவார்கள். நான் இன்னைக்கு நிறைய பேரிடத்திலே பேசுகிறேன், ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறேன். எங்க வீட்டில் குடும்ப ஜபம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு வசனம் வாசிப்போம், ஒரு ஜபம் பண்ணுவோம், படுத்துருவோம். நாங்க தனியா உட்காந்து பைபிள் படிப்போம், ஜபம் பண்ணுவோம், முடிஞ்சிருச்சு. அல்ல, வேதாகம போதனைகள் வீடுகளிலே விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, பேசப்பட வேண்டிய ஒன்று, கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லப்பட வேண்டிய ஒன்று. ஏற்கனவே நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, அதற்கு ஆதாரமாக பைபிளை வைத்திருக்கிறோம். அதை இன்னும் ஆழப்படுத்த அகலப்படுத்த வேண்டிய நேரம் இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரி, இப்ப நாம் இங்கே கவனிச்சோம், ஒரு புறாவை அனுப்புறாரு, அது எங்கேயும் போய் இருக்க முடியாம அவரிடத்துல திரும்பி வந்து விட்டது. என்ன தெளிவாக பேசப்படுகிறது பாருங்கள் வேதம். தொடர்ந்து கவனிக்கலாம் வசனத்தை, 10 முதல் 12 வசனங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து கவனித்து பார்த்தீர்களா? முதல்ல காக்காய் அனுப்புறாரு, அது போக்குவரத்துமா இருக்குது. அப்புறம் அவர் மேல புறாவை அனுப்புறாரு, அது எங்கேயும் போக முடியாம திரும்பி வந்துருச்சு தன்னிடத்துல. அப்புறம் 7 நாள் காத்திருந்தார். தெளிவாக விவரமாக வெள்ளம் வடிந்த மனிதன் அந்த பேழையிலிருந்து வெளியே வருகிற நிகழ்ச்சியை தெளிவாக பேசிக்கொண்டே வருகிறது. கவனிக்கலாம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். என்ன தெளிவாக வசனம் பேசுகிறது! தெரிஞ்ச காரியம்தான், நமக்கு இந்த விவரம் தெரியும் தான். விசுவாசம் பலப்படும்படியாக அதை மீண்டும் கவனித்து நம் குடும்பத்திற்குள்ளே பகிர்ந்து கொள்வோம். பைபிள் நம்பகமானது என்று பேசுவது உண்மை, அதை நம்பிக்கொண்டிருப்பது சிறந்தது. அதற்கான ஆதாரத்தை நாம் நிச்சயமாக நம் இதயங்களிலே பதிய வைத்து நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்வோமாக. வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புறா போய் ஒரு ஒளிவ மரத்து இலையை எடுத்துட்டு வருதுன்னா, அப்ப பூமியில வெள்ளம் வடிஞ்சு மரம் முளைச்சு அது வளர்ந்து நின்னது. அப்ப எவ்வளவு காத்திருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். சரி, பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இப்பொழுது நோவா சுற்றி இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார். 13வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில், ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிங்க, 600 வயசா இருக்கிறப்ப மழை பெய்ய ஆரம்பித்தது, வெள்ளம் வந்தது, இந்த பேழை என்ற கப்பல் பெட்டி மிதக்க ஆரம்பித்தது. இந்த கப்பல் ஓட்டிட்டு போற மாதிரி சுக்கானோ திசை காட்டியோ எதுவும் தேவையில்லை, தண்ணிக்கு மேல மிதக்கணும், அவ்வளவுதான். அந்த நிலையில் தான் அவரை உண்டாக்கினார். அப்ப இங்கே வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு 601 வயதான போது, அவனுக்கு 601 வயதாக வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது, மேற்கூரையை திறந்து பார்த்தாராம், பூமி உலர்ந்திருந்தது. அப்படின்னா இப்படி எழுதி வைத்துக் கொள்ளலாமா? 600வது வருஷத்துல வெள்ளம் நிறைஞ்சிருந்த அந்த பூமியானது 601வது ஆண்டிலே 2வது மாதம் 27ஆம் தேதியிலே பூமி வற்றி போய் மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதாக ஆயத்தமாக இருந்தது. இத கவனமா கவனிச்சு புரிஞ்சு கொள்ளணும். இந்த ரெண்டுக்கு இடையில தான், ஏதேன் தோட்டத்துக்கும் இந்த நோவாவுக்கு பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உலகத்திற்கும் இதை பயன்படுத்தி கொண்டு பல லட்ச வருடங்களுக்கு முன்பாகவே முதலையே எல்லாமே வந்துருச்சு, அப்புறம் திரும்பி மனுஷன் வந்தான் அப்படின்ற இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லுகிறார்கள் பார்த்தீங்களா, பரிணாம வளர்ச்சிக்காரர்கள்,
இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அது இல்லை என்பதை நம்முடைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு பெற்றாரினுடைய விசுவாச பெற்றாரினுடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாம் மாதம் 27ஆம் நாளிலே மண்ணுலகிலே நீர் வற்றி போனது என்று சொல்லுகிறது. பிசிக்கல் எஃபர்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளட், இந்த வெள்ளத்தினுடைய விளைவு இந்த உலகிலே என்ன நடந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? அதிகமான தண்ணீர் குறைவான நிலமாக மாறியது. ரொம்ப வித்தியாசப்பட்ட வெப்பநிலைகள் உண்டாகிறது. இதெல்லாம் இந்த வெள்ளத்தின் விளைவாக இருக்கிறது. புதை படிவங்கள் என்பவைகள் பூமியினுடைய மேலோட்டிலே பாதுகாத்து வைக்கப்பட்டது. பழங்கால உயிரினங்களுடைய எஞ்சிய பாகங்கள் இந்த பூமியின் மேலே படிவங்களாக வைக்கப்பட்டது. புவியின் கடினமான இந்த மேற்பரப்பினுடைய அந்த பிளவுகளுக்கு இடையிலே மலை இடுக்குகளுக்கு இடையிலே இவைகளை அடையாளம் கண்டு இன்று ஆராய்ச்சியாளர்கள் எடுக்கும் பொழுது இங்கெல்லாம் நீர் இருந்தது, இவ்வளவு உயரத்திற்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இது இந்த வெள்ளத்தினுடைய விளைவாய் இருக்கிறது. மலைகள் உண்டானது. பூமியின் மேலோடு, கர்ஸ்ட் என்று சொல்லப்படுகிற மேலோடு அல்லது பட்டையை போன்ற ஒரு நிலை, ஃபாய்சல் என்று சொல்லப்படுகிற புதைப்படிவ பதிவுகள், இவைகள் எல்லாம் இந்த வெள்ளத்தின் விளைவாக இந்த பூமியில் ஏற்பட்டது. 8:15-17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே கூட வெளியே வரவிடு, அவைகள் பூமியின் மேல் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார். உள்ள போ சொன்னவரு அவர் தான் இப்ப கதவை திறக்க வேண்டி இருக்குது. அதனாலதான் அவர் மேல திறந்து பார்த்தார் என்னன்னு சொல்லி நோவா. அப்ப அவரே கதவை திறந்து அவர் வான அழைக்கின்றார். நாம் பத்திரமாய் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வாரத்தின் முதல் நாள் தோறும் திருப்பந்தியிலே பங்கு பெற்று, திருமுழுக்கு பெற்று, திருப்பந்தியிலே பங்கு பெற்று, திருச்சபையிலே சரீரமாகிய சபையிலே அங்கமாய் நாம் தொடர்ந்து வாழ்ந்து நாம் இந்த தீர்ப்பை கடந்து செல்வோமே என்றால், வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அழைப்பை பெற போகிறோம் எதிர்காலத்திலே என்பதை இந்த நிகழ்வு சிறிதளவு நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். சரி, இங்கே என்ன சொல்லுகிறது? பறவைகள் விலங்குகள் நிலத்திலே ஊர்வன எல்லாமே போங்க, பூமியில போய் எல்லாரும் என்ன செய்யுங்க, மண்ணுலகை பன்மடங்கு பெருசாக்குங்க, அவைகள் பழுகி பெருகி பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை தேவன் மீண்டும் பெருக பண்ணும்படியாக நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பயன்படுத்தி மனித சந்ததியையும் இந்த பேழைக்குள்ளே இருந்து வெளியே வந்த மிருகங்கள் பறவைகள் ஊர்வன பறப்பவனை மூலமாக அந்த ஜீவராசிகளையும் அவர் பெருக பண்ணினார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 18-19 வசனத்தை உற்று நோக்குவோம். அப்பொழுது நோவாவும் அவர் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் இன இனமாக பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. எல்லாம் வெளியே வந்தது. அப்ப ஒரே ஒரு முறைதான் படைத்தார், ஒரே ஒரு முறைதான் படைத்தார், 6 நாளில் தான் படைத்தார். அந்த 6 நாளில் படைத்தவைகளில் நல்லவைகளும் கெட்டவைகளுமாக எவ்வேறு ஜோடிகளாக இந்த பேழைகளை கொண்டு போய் இந்த பேழைக்குள்ள இருந்தவங்களை தவிர மீதி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இதிலே இருந்து பழையபடி எல்லாம் இன்று வளர்ந்து இருக்கிற இந்த உலகமாக, பழுகி பெருகி இருக்கிற உலகமாக உண்டாவதற்கு நோவாவின் பேழையிலிருந்து வெளியே வந்தவைகளின் மூலமாக உண்டானதே ஒழிய, பல லட்ச வருடத்திற்கு முன்பாக இந்த உலகம் தோன்றவில்லை. த தியரி ஆஃப் எவல்யூஷன் இதெல்லாம் என்ன இல்லை, பைபிளோட ஒத்து போகவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நம்முடைய தலைமுறைகளோட நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறந்து போய்விட வேண்டாம்.
இருபதாவது வசனத்தை கவனிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். முத முத நோவா பேழை விட்டு வெளியில வந்தவனே கடவுளுக்கு ஆராதனை செய்கிறார், தொழுகை செய்கிறார், பலி செலுத்துகிறார், எரிபலி செலுத்துகிறார் என்பதை, கடவுளுக்கு நன்றி சொல்லுவதை நம்மாலே இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார், அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயை தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, நான் இப்போது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இந்த மாதிரி வெள்ளத்தை வச்சு பூமியில இருக்க எல்லாரையும் ஒரே மாதிரி நான் அழிக்க போறது இல்ல. இப்ப அங்கங்க பெரிய வெள்ளம் வருது, லட்சக்கணக்கான மக்கள் சாகுறாங்க, இப்ப கொரோனால வந்ததுல லட்சக்கணக்கான மக்கள் செத்துருக்கிறாங்க, அதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் முழு உலகமும் அழிய போகிறது என்பதற்கு ஒரு எச்சரிக்கை. ஆனால் இனிமேல் இந்த வெள்ளத்தை வைத்த முழு உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். 22வது வசனத்தில், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். இப்ப முக்கியமான காரியத்தை கவனிப்போம். இந்த வெள்ளம் வந்ததுனால அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, நடக்க போகிறது அப்படின்னு கடவுள் விளக்கம் கொடுக்கிறார். படைத்தவர் கவனிப்போம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, இனி முழு உலகத்திற்கும் சாபம் இல்லை. இன்னொன்று, சுற்றுச்சூழ்நிலை ஸ்திரத்தன்மையுடனே இருக்கும். அது எப்படி மாறி மாறி ஒன்றொன்றாக நடந்து கொண்டு இருக்கும் என்ற அந்த அர்த்தத்தில் அவர் பேசுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். 9வது அதிகாரம் 1-2 வசனம். இன்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அப்ப மனுஷன் கடல்ல இருக்கிறத, பூமியில இருக்கிறத, பறக்கிறத எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய, கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். மனிதனை பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி இங்கே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 3-4 வசனம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. முதல்ல துவக்கத்துல படிச்சப்ப வெறும் வெஜிடேரியனை தான் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாவத்து நிமித்தமாக இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகம் உண்டான பொழுது, மறு உருவாக்கம் உருவான பொழுது, இப்பொழுது மனிதனுக்கு அவர் உணவை கொடுக்கிறார். நடமாடும் உயிர் வாழ்வன அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நடமாடுகிற ஜீவந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக, பசும்பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். எல்லா மிருகங்களையும் நீங்க சாப்பிடலாம், உங்களுக்கு விருப்பமான எந்த மிருகத்தையும் சாப்பிடுங்க, ஆனால் அதன் இரத்தத்தோட சாப்பிட வேண்டாம். Don't eat the flesh with the blood. தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இட் இஸ் பிசிக்கலி டேஞ்சரஸ், உடல் ரீதியான ஆபத்தானது. இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அதே போல சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த தேவனை நம்பி வருகிற கடவுளுடைய சந்ததியாக இருந்த இந்த நோவாவின் சந்ததி, இவர்கள் வளர்ந்து பெறுகிற பிற்காலத்திலே மற்றவர்களை போன்ற காரியங்களை செய்துவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கவனமான பழக்க வழக்கங்களை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 5வது வசனம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனால சிந்தப்பட கடவுது. தெளிவான விஷயம் சொல்லிட்டாருங்க. எந்த காலத்தை கொண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. கொலை செய்தால் அந்த இரத்த பழியை கடவுள் திரும்பி வாங்குவேன் என்று சொல்லி மனிதன் கொலைகாரர்களாக ஆகக்கூடாது, அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை அழிக்க கூடாது என்பதை
தெளிவாக இங்கே பேசியிருக்கிறார் என்பதை பைபிள் சொல்லுகிறது. மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை உண்டு. நீ ஒன்னொருத்தனம் கொன்றதுனால உனக்கு தண்டனை உண்டு என்று அங்கே அவர் தெளிவாக பேசுகிறார். ரோமருடைய புத்தகம் 13:3-4 கேட்கலாம். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாக்கும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ நன்மை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. நம் மீது அதிகாரம் செலுத்துகிற அதிகாரிகள், நம் மீது ஆளுகை செய்கிறவர்கள், நம்முடைய நாட்டினுடைய சட்டப்படி நம்மை நடக்க சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும், அந்த சட்டத்தை, சட்ட திட்டங்களை, ஒழுங்குகளை மீறி நடக்கும் பொழுது நாம் தண்டனை பெற வேண்டும் என்பதும் கடவுள் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். ஆனபடியினாலே நாம் வாழ்கிற தே நாட்டினுடைய சட்டத்தை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். இது சாமானியர்களுக்கு மாத்திரமல்ல, கடவுள் நம்மை ஆளுகிறவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்களாலே ஆளப்பட போகிற மக்களாகிய நமக்கும் அவர் சொல்லுகிறார் சட்டத்தின்படி நடக்க வேண்டும். யாத்திராகமோ 23:7 இப்படி சொல்லுகிறது. கள்ள காரியத்துக்கு தூரமா இருப்பாயாக, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் கடவுள் சொல்லுகிற வார்த்தை, பலிகி பெருகணும்னு சொன்னவரு ஒருத்தர ஒருத்தரை அழிச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்க என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, தவறான குற்றச்சாட்டுக்கு நீ விலகீர், குற்றமற்றவங்களை நீதிமான்களை தயவுசெய்து கொலை செய்யாதீங்க. 1000 நியாயமான காரணம் சொல்லி அதை செய்யாதீங்க. தீயவரை நல்லவராக கடவுள் ஒரு நாளும் நான் தீர்ப்பட மாட்டேன், தீயவனை தீயவன் தான் சொல்லுவேன் என்று அவர் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். ஆம், சமச்சீரான பார்வை நமக்கு தேவை. ஒவ்வொரு வழக்கினுடைய குற்றம், மனந்திரும்புதல், சூழ்நிலைகளை பொறுத்து மரண தண்டனை இந்த உலகமும் கொடுக்கிறது, கடவுளும் நமக்கு அனுமதிக்கின்றார். கருணை காட்ட கடவுளுடைய கிருபை, அவருடைய அருள், அவருடைய தயவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ஆளுகிறவர்களும் இதை கொடுக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நோவாவின் பெரும் வெள்ளத்துக்கு பிற்பாடு இந்த உலகத்தின் நிலை என்ன என்பதை நாம் பார்த்தோம். வரக்கூடிய நித்தியமான நெருப்பினுடைய அழிவில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள நாம் மிகவும் ஆழமாக ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களாய், அந்த ஆன்மீக ஒழுக்க நெறியும் அன்பும் தயவும் தேவனுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையை நம்மளே பெருகி வைத்துக் கொள்ள உன்னதத்தின் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நல்லது பிரியமானே, செய்தி கேட்டீங்களா? மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள்ல நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். பூமி இருக்கிற வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கும் என கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கேள்வி மறுபடியும் சொல்கிறேன். பூமி இருக்கும் வரை என்னவெல்லாம் இருக்கும் என கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS, வாட்ஸ்அப் இவைகளின் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாய் நோக்கப்படுத்துகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஜெப செய்வோமா? சர்வலமுள்ள மகா பரிசுத்தமான நல்ல பிதாவே, இன்று உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெருவெள்ளம் நியாய தீர்ப்பையும் பேலை எங்களை காப்பாற்ற நீர் வைத்திருக்கிற வழியாகிய திருச்சபையும் அடையாளப்படுத்துகிறபடியினாலே தேவரீர் இந்த பயங்கரமான உலகத்துல எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் அன்பு கூறியவர்களையும் இந்த முழு உலகத்தையும் உம்முடைய அன்பிற்குள்ளாக பாதுகாக்க நீர் அனுக்கிறக்கம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையில கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் யாரோடு கூட இரும், அவங்க குடும்பத்துல, வாழ்க்கையில, வேலைகள்ல, தொழில படிப்புகள்ல இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். தேவரீர் ஆறுதல் தேறுதல் தந்து சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414.